மச்சி வர்சஸ் மச்சி. நேசம் பாசம் விசுவாசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. தெரியுமா அப்படிதான் சொன்னாரு. என்ன மச்சான், சீமான் அண்ணன் கட்சியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, உன் தலைவனை வந்து திரையில தேடாத, நிஜ வாழ்க்கையில தேடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சீமா அண்ணனும் நடிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப நம்ம விஜய் அண்ணன் வந்து அரசியலுக்கு வந்தா நான் அவரை ஆதரிப்பேன் அப்படிலாம் சீமா அண்ணன் சொல்றாரு. நம்ம தலைவர் மட்டும்தான் திரைத்தூர்ல இருக்காரா, இவங்க யாருமே இல்லையா? இதெல்லாம் இந்த விஷயத்துல மச்சான் நாயம் கரெக்டுதான் சொல்றது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாங்க, தனி மனிதனை நம்பி ஆட்சி அமைக்க கூடாது, தத்துவத்தை நம்பிதான் ஆட்சி அமைக்கணும் அப்படி சொல்றாங்களா. தலைவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, அது இல்லாம கொள்கைகள் தத்துவம் எதுவுமே சொல்லல. அதுக்குள்ளே வந்து மேடையில வந்து கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி வந்து தனி மனித விமர்சனம் பண்றாங்க மச்சான். கரெக்டுதான் மச்சான். மச்சா சீமானண்ணா அது மட்டுமா சொல்றாரு, ஃபேமஸான டைலாக் ஒண்ணு சொல்லுவாரு மச்சான் சீமானண்ணா மக்கள். அதுவும் சொல்லுவாரு மச்சா, அதையும் விட ஒரு ஃபேமஸான டைலாக். ஃபேமஸான டைலாக் அவரு பேசுறதுதான் தெரியல. என்னடா கலாயிரியா சீமானண்ணா, மச்சான் என் தமிழ் நிலத்தையால ஒரு தமிழர் கூட இல்லையா மக்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு மச்சான். அப்பதான் மக்களேன்னு ஒரு நீ முந்திரி கொண்ட மாதிரி முன்னாடியே சொல்றாரு மக்களேன்னு சொல்ல சொல்ற மாதிரி. நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பிரிவினவாதத்தை பத்தி தானே பேசுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாரும் மக்களுமே வந்து பிரிவினவாதத்தை பத்தி பேசுறாங்க. தமிழ்நாடு தாங்கம்மா, நீ சொல்ல வரது எனக்கு புரியவே இல்லையா மச்சான். உதாரணத்துக்கு இப்ப நம்ம சீமான வந்து போன சட்டமன்ற தேர்தல வந்து எங்க நின்னாரு, எந்த தொகுதியில நின்னாரு? கல்லூர் தொகுதியில நின்னாரு. அது அவரோட தொகுதியா? ஆமா மச்சான், அவரோட தொகுதி இல்ல அவரோட ஊரு இல்ல. அவரோட ஊரு இல்லையா? கல்லூருக்கார கல்லூருக்காரங்க வந்து சீமான பாத்து இந்த மாதிரி கேட்டா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வந்து கடலூர் ஆடுறதுக்கு வந்து ஒரு கடலூர்காரன் கூட இல்லையா, நீங்க எப்படி என்ன ஆடலாம், வேற ஊருக்காரர் எப்படி நீ எனக்கு ஆடலாம் அப்படின்னு கேட்டா அவர் எப்படி என்ன ஆவாரு? அந்த மாதிரிதான் மச்சான் இந்த நாம் தமிழர் கட்சி நம்ம தலைவர் மேல வைக்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆடணும்னு. அது ரெண்டுமே ஒண்ணுதான் மச்சான். மச்சான் கடலூர் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தானே இருக்கு. கடலூர் தமிழ்நாட்டுல தான் இருக்குது. சரி தமிழ்நாடு எங்க இருக்கு? தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியாவில இருக்கு. இந்தியாவில இருக்குல்ல? இந்தியாவில இருக்குல்ல? தமிழ்நாடு இந்தியாவில இருக்குல்ல? அப்ப வந்து நம்ம தலைவர் வந்து தமிழ்நாட்டு ஆடுறதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்டுதான் மச்சான். உனக்கு தெரிஞ்சது கூட சீமான் அண்ணனுக்கு தெரியல பாரு மச்சான். தெரியல பாரு மச்சா. அதை விட இப்போ உடனே நம்ம தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு பேர் வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சியோட பேர் வந்து நீனு நானு நம்ம தலைவர் ரசிகர்லாம் வந்து அந்த பேரை வந்து மூளை முடுக்கெல்லாம் போய் டென் பண்ணுறோமோ இல்லையான்னு தெரியாது. ஆனால் கட்சி மட்டும் நம்ம கட்சி ஆரம்பிச்சு தலைவர் பேர் வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து வேற லெவலில் வந்து ப்ரொமோஷன் வந்து நம்ம சீமானோ சீமானோட கட்சிக்காரங்களும் வந்து பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மச்சான். மச்சா நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சான். நம்ம இன்னும் தலைவர் கட்சி ஆரம்பிக்கவே இல்லை, ஆனால் ஆரம்பிக்க போகிற கட்சிக்கு அதுக்குள்ளே ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தலைவர் மட்டும் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா மச்சான் அதுக்கு வந்து வேற லெவல்ல ப்ரொமோஷன் பண்ணுவாங்க சொல்லிட்டு சீமானண்ணன் சீமானண்ண கட்சிக்காரங்களும் வேற லெவல்ல ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் மச்சா, எதிர்பார்க்கிறேன் மச்சா. கரெக்டுதான் மச்சா, அவங்களும் நன்றி சொல்லுங்க மச்சா. அவங்களே நன்றியா மச்சா சொல்ற மாதிரி. தலைவரை எதிர்த்துட்டு இருக்கிறவங்களும் இனிமேல் எதிர்க்க போறவங்களும் அவங்களுக்காக ராமோட ராகுலோட மற்றும் எங்க தலைவர் ரசிகர்களோட மனதாட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மச்சா. இப்ப நம்ம சொன்னோம்ல, அதை வச்சு எனக்கு ஒரு ஞாபகம் வருது மச்சா. மச்சா நம்ம தலைவர் வந்து ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல என்ன சொன்னாருன்னா, அரசியலுக்கு வந்து மூலதனமே எதிர்ப்பு தான் அப்படின்னு சொன்னாரா? இப்ப உண்மையாச்சு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் எப்பவுமே நடக்கிறதுதான் சொல்லுவாரு, சொல்றதுதான் நடக்கும். நடக்கும் மச்சான். இது நடக்கிறது அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க போகிறது அது நன்றாக நடக்கும். சூப்பர் மச்சான். நம்ம அடுத்த நிமிஷம் நம்மச்சா நம்மச்சா நம்ம தலைவர் தர்பார் பண்ண வச்சல, இப்ப செகண்ட் லுக் போஸ்டர் விட்டாங்களா பாத்தியா? வேற லெவல்ல இருந்தது மச்சா. மச்சா 20 வருஷத்துக்கு முன்னாடி படையப்பான்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? அப்ப நம்ம சின்ன குழந்தையா இருந்திருப்போம். குழந்தையாதான் இருந்தோம். அப்போ ஒரு முருகனை உடம்பு வச்சிருந்தா தெரியுமா? அதே உடம்ப இன்னும் 70 வயசுல மெயின்டைன் பண்றாரு மச்சா. வேற லெவல்ல இருப்பாரு மச்சான். வேற லெவல்ல இருந்தது மச்சான். போட்டோ பங்கமா இருந்தது. அது மட்டும் இல்ல மச்சான், இந்த போட்டோவை பார்க்க அப்படியே சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருந்தது மச்சான். கரெக்டுதான் மச்சான், எனக்கு அப்படிதான் இருந்தது. உங்கள் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சாங்க மச்சான். வெயிட்டிங்கே வெறியாருது மச்சான். வெயிட்டிங்களே வெறியாருதா? அதான் மச்சான் சூப்பரா சொன்ன. ஏற்கனவே வந்து நம்ம தலைவர் வந்து ஏதாவது பேசினா தானே விமர்சனம் பண்ணாங்க. செகண்ட் லுக் போஸ்டரை பார்த்துட்டு இந்த வயசுலயும் ஒரு இவ்வளவு மாசா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வெறி ஆயிட்டான மச்சான். வெறி ஆயிட்டு கலாச்சி மீம்ஸ் போட்டுக்கிறான மச்சான். மச்சா நம்ம தலைவரை கிண்டல் ஏத்துறாங்களே, அவங்களுக்கு ஒன்று நான் சொல்லவா? சொல்லு மச்சா, நீ சொல்லு மச்சா. இந்த 70 வயசுல எழுந்து நடக்கிறதே கஷ்டம் மச்சான். சில பேர் நம்ம தலைவர் ஆக்டிங் பண்றாரு, டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் சீன் நடிக்கிறாரு, ஆக்டிங்லேயே தம்சம் பண்றாரு மச்சான். இந்த மாரி உங்களால பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லை மச்சா, நம்ம தலைவர் கூட நடந்து அவங்களால போட்டி போட முடியுமா? போட்டி போட்டு ஜெயிக்க தான் முடியுமா மச்சான்? நம்ம தலைவரை நம்ம தலைவர் மாரி சுறுசுறுப்பாக அவங்களால இருக்க முடியுமா மச்சா? இந்த 70 வயசுலயும் உடம்பு ஏத்தி காட்டினா இருப்பாரு மச்சான். நம்ம தலைவர் தான் மச்சான் மாசு, மிச்சம் எல்லாம் காட்டுறான் பாத்தியா? அவன் சும்மா தமாசு மச்சான். தமாசு மச்சான், சூப்பர் மச்சான்.